உயிருங்கிறது விலை மதிக்க முடியாதது, அது போனா வராது. பிழையில்லாதொரு வார்த்தை உன் விழியில் கேட்டேன். எனக்கு ஒரு ஆம்பளை சிங்கத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. சிறப்பா செஞ்சிருவோம். ஏதோ ஒரு வேகத்தில் தீராதொரு தாகத்தில் படப்படவென மனம் அடிக்குது உயிரழிக்குதுவா போறாங்களும் தெரிய மாட்டேங்குது. போயும் போயும் உடனே போக மாட்டேன். ஒரு ரவுடிக்கு கெத்து பேரு மனம் தான், அது மட்டும் போச்சு, வெஸ்ட் பொம்மை தான். ஜாதி ஜாதின்னு பேரு சொல்லி எவ்வளவு தூரம் தானே ஓட விடுங்க. புறநகர் மிக அற்புதமாக படமாக எடுத்திருக்கிறார்கள். எனக்கு இசையிலே அந்த மூணு பாட்டு போட்டாங்க, நல்ல நிறைவா இருந்தது. சும்மா குமாங் குமாங் குமான்னு குத்தனை குத்துக்குதா, அப்படி குத்திக்கினாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த தம்பி அர்னால்டு மாதிரி இருக்கார். தம்பி, நீ இங்கிலீஷ் படம் மட்டும் எடுத்திருந்த சத்தியமா நீ ஜெயிச்சிருப்பப்பா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தி. மன்னல் முருகன் பியூட்டிஃபுல் தம்பி. தம்பி, நீ ஸ்டண்ட்டு நடிக்க, ஆனால் ஒரு அற்புதமான டைரக்டர் பண்ண வேண்டிய அத்தனை வேலையும் நீ பண்ணிட்ட தம்பி. ஐயோ, இந்த கேமரா கேமரா யாருப்பா வந்திருக்காரா? எங்கம்மா கேமரா? கேமராமேன் வரலையா? ரைட், பரலரா? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஒரு இதை என்னால் சின்ன படம் சொல்லவே முடியாது. இந்த புறநகர் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். சிவராத்திரிக்கு வைக்கிற ஒரு கானா,
மிட்டவன கானா சிவராத்திரிக்கு வைக்கிறோம் ஒரு கானா மிட்டவன கானா சொக்கு சொல்லு சொல்ல காண்டி எகிரி தொகுற வேணா ஏய் சொக்கு சொல்லு சொல்ல காண்டி எகிரி தொகுற வேணா வானா வேணா உளசலி வேணா சிவராத்திரிக்கு சிவ சிவராத்திரிக்கு சிவராத்திரிக்கு வைக்கிறோம் ஒரு கானா இப்போ பாக்கியராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க வாங்க சார் இதில் ராஜன் சார் நிறைய விஷயங்கள் இவரை பற்றி பேசினார் ஹீரோவை பற்றி அது கரெக்டு தான் நானும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாடி எந்த அளவுக்கு பில்டு பண்ணி வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு டான்ஸும் அவ்வளோ தூரம் பிரமாதமாக வந்து ஆடினார் மியூசிக் டைரக்டர் இந்திரஜித்து இந்த படத்துக்காகவே ஸ்பெஷலாக போட்ட மாதிரி போட்டிருக்காரு எல்லாமே அந்த மாதிரி இருந்தது இதில் ஒன்று எனக்கு ரொம்ப கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் வரும் ரொம்ப ரேராக தான் இந்த ஸ்டண்ட்டு மாஸ்டரும் சேர்ந்து வர்றதுங்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதில் மின்னல் வீரன் அப்படின்னு சொல்லி போடும்போதே சண்டை பயிற்சி அப்படின்னு வேறு போட்டிருந்தாங்க ஆஹா ஸ்டண்ட் மாஸ்டர்னால் இப்படி தான் எல்லாத்தையும் எப்படி எடுத்தான்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அப்படிங்கும்போது ஸ்டண்ட்டு டீமே எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலேருந்து எங்கேயோ ஒரு 8 அடி 10 அடி 15 அடி எல்லாம் இருக்கும் கீழே எல்லாம் பெட்டு போடுறேன் இல்லை இல்லை பரவாயில்லன்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இது பண்ணுவாங்க கண்ணாடி உடைப்பாங்க நான் திரும்பிக்குவேன் ஆனால் அவங்க உடைக்கிறது தைரியமாக உடைப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் டைலாக் ஒன்று பேசணும்னு சொன்னே அங்கே நடுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள் ஆனால் இவர் கதை வசனம் எழுதி டைரக்ஷனே பண்ணியிருக்காருங்க போது மின்னல் முருகன் அவருக்கு ஸ்பெஷல் பாராட்டுகள்லாம் தெரிவிக்கும் இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இதில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க ஸ்டண்ட்டு மாஸ்டர் அந்த டான்ஸ் மாஸ்டர் முதற்கொண்டு சாந்தியா அவங்க முதற்கொண்டு எல்லாருமே அவங்களும் இந்த பாட்டு நான் பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ தூரம் இன்வால்மெண்ட்டோடு அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் படபடவென மனம் அடிக்குது உயிரழிக்குது வா என்னுள்ளே வா அழகெனும் பதுமையே அரிதாரம் பூசாத இளமையே அழைத்ததால் அணைக்கிறேன் ஆனந்த வெள்ளத்தில் திளைக்கிறேன் ரசிக்கிறேன் ரசிக்கிறேன் இந்த படத்தை தயாரித்து நடித்த தம்பி கோவிந்த் ராஜ்னா கோவின் ராஜ் இது ஒரு டிஃப்ரெண்டாக போ ஜெயிச்சுட்டு வாடா ராஜான்ற மாதிரி ஒரு பேரை வச்சுருக்கிறார் கோவின் ராஜ் வித்தியாசமான பேர் வாழ்த்துகள் என்னுடைய அன்பு தம்பி மின்னல் இவன் இந்த அளவுக்கு அழகான ஷார்ட்ஸு டேக்கிங்ஸ் எல்லாம் எடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கல பட்டு ஒரு ஃபைட் மாஸ்டராக நான் கற்பனை பண்ணாலே ஒரு அற்புதமான டைரக்டராக நீங்கள் நிச்சயமாக பிரபுதேவா மாதிரி நம்ம இன்னொரு இருக்கார் ஒரு பேர் என்ன டான்ஸ் மாஸ்டரு லாரன்ஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான கோணத்தில் ஒரு பெரிய இயக்குனராக நீங்கள் மிளிர்ந்து வருவீர்கள் வளர்ந்து வருவீர்கள் என வாழ்த்துகிறேன் ஒளிப்பதிவாளர் அது ஒளிப்பதிவாளருக்கு கண்ணிலே பட மாட்டேறான் ஆனால் படம் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் அவருக்கு இசையமைப்பாளர் அவர்களுக்கும் எங்கே அவர் எந்திரிங்க நல்லா நல்லா பண்ணியிருக்காரு தம்பி எனக்கு ஏற்கனவே தெரியும் அவர் மிகச்சிறந்த பணி அதாவது அந்த ட்ரெய்லர்லேயே அந்த பேக்ரவுண்டில் மிரட்டிட்டீங்க ரியலி ஹேட்ஸ் ஆஃப் நடன மாஸ்டர்களே ஒரு 5-6 பேர் இருந்தாங்களே எங்கே அவங்கெல்லாம் ஒரு பெரிய கும்பலே சேர்ந்து இவங்க ஆட வச்சுருக்காங்க பொழுது ஒரு ஆளால் ஆட வைக்க முடியாதுன்ட்டு ஸோ அந்த நடன மாஸ்டர்கள் குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் இந்த பாடலாசிரியர் நல்லா எழுதியிருக்கீங்க அந்த மெலடி பாடல் நல்லா எழுதியிருக்கீங்கன்னே ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துகள் உங்களுக்கு அந்த கானா பாட்டு கூட நல்லா இருந்துச்சு அந்த மேட்டர் எல்லாம் விஷயங்கள் நல்லா இருந்தது தம்பி ரொம்ப சிறப்பாக இருந்தது புறநகர் வந்து
நான் பார்த்த உடனே இது ஏதோ ஒரு பெரிய ஒரு பெரிய நடிகருடைய படம் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு நீங்க கருப்பா இருக்கிறீங்க, ஜெயிச்சிருவீங்க. நீதான் தந்தல் ரவி போட்டு மாசி எத்தோனா? அந்த ஒருத்தனையே வாழ விட மாட்டானுங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இந்த சாவு சொல்றியா? உள்ள விழுந்து குத்து. நீ யுத்தக்காரன். ஜாதி ஜாதின்னு பேரை சொல்லி எவ்வளவு தூரம் தானே ஓட விடுங்க. புறநகர் திரைப்படத்தில் பணியாற்றிய இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க ஒரு டீமாக ஒற்றுமையாக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பார்க்கும்பொழுது எல்லாரும் வந்து சம்பள பண நோக்கம் இல்லாமல் ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு செய்தது தெரியுது. எப்பவுமே டீமாக இருந்தால் நம்ம ஜெயிக்கலாம். உண்மையிலேயே அந்த புறநகர் படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கமல் கோவிந்தராஜ் கதாநாயகன் நல்லா திமு திமுன்னு இருந்தாலும் மந்த மந்தன நல்லா ஆடுறாரு. இந்த உடம்பு வச்சுக்கிட்டு செம்மையாது. வார்த்தை உன் விழியில் கேட்டேன், மொழியில்லாதொரு பார்வை உன் இதழில் சேர்த்தேன். உயிருக்குள் நுழைந்த காரிகையே நீவா, உயிர் ஓவியமாக்கிய தூரிகையே நீவா. இது நாள் வரைக்காதலை உணர்ந்ததில்லை, என் விழிகளில் வியர்வை சுரந்ததில்லை. உன்னை போல் ஒரு அழகு இருப்பதை அறிந்ததில்லை. அழகே அழகே இந்த படம் எல்லாரும் பெரியவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க மிக பிரமாதமாக இருக்கு. நீ சண்டைக்கு கேட்கவே வேண்டாம், மிக அற்புதமான ஒரு சன்மேன் அவர். அது இல்லாமல் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரும் கூட, அவர் டான்ஸர் சாரி டான்ஸரு ஆனால் ஃபைட் மாஸ்டர் ரெண்டுலேயும் இருந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தயாரித்த புறநகர். புறநகர் வந்து சென்னையை விட்டு மற்ற எல்லா புறநகர்லையும் ஓடணும்னு அப்படி பேர் வச்சுருக்காரா என்னன்னு தெரில. ஆனால் இந்த படம் தமிழகம் எங்கும் நல்லா ஓடும், கண்டிப்பாக நல்லா ஓடும். எனக்கு என்ன மனசு கேட்குதுன்னா, அந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமாக இருக்குது. தம்பி கமல் அவர்கள் நடித்த படத்தில் சில நல்ல கருத்துக்களை நான் கண்டேன். என் இடத்துல வந்து ஆசீர்வாதம் கேட்ட பொழுது, இந்த படமும் வெற்றி பெறும், நீயும் வெற்றி பெறுவாய், இந்த குழுவும் வெற்றி பெறும் என்று ஆசீர்வதித்தேன். இனி வருங்காலத்தில் தம்பி வளரும், இந்த இயக்கம் வளரும், தமிழ் மக்களுக்கு நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்லக்கூடிய இந்த படம் வெற்றி பெறும் என்று ஆசீர்வதிக்க. நன்றி, வணக்கம். இந்த படக்குழுவில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், அதே போல் நல்ல ஒரு நடிகராக, ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தினுடைய ஹீரோவாக இதில் அறிமுகிக்கிற நண்பர், அவரையும் இந்த படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவன் இவனு தேடி ஓடாத ஆசப்பாசம் அல்லாத்தையும் ஐச்சிக்கினாத ஜல 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 சை சை ஜல 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 சை சை ஜல 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 ஆ ஜல 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 ஆ ஜல 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 ஆ ஜல 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 We'll be right back.
நீதான் தண்டல் ரவி போட்டு மாசி எத்தவனா? அந்த ஒருத்தனையே வாழ விட மாட்டானுங்க. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இந்த சாவு சொல்றியா? உள்ள விழுந்து குத்து. நீ யுத்தக்காரன். ஜாதி ஜாதின்னு பேரை சொல்லி எவ்வளவு தூரம் தானே என்ன ஓட விடுவீங்க?